உங்கள் வீட்டில் சன்ஷேடு அதுக்கப்புறம் வால்ஸ்லாம் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இருக்கா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெயின் வாட்டர் பாடரோட முக்கியத்துவத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ரெயின் வாட்டர் பாடர்னால் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ரெயின் வாட்டர் பாடுங்கிறது நாம் ஒவ்வொரு சன்ஷேடு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு எலிவேஷனில் வந்துட்டு சில ஸ்ட்ரக்சரை வந்து இழுப்போம் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வளம் எத்தி அதாவது ரூஃப்லேருந்து லிண்டல் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கமர்ஷியல் பில்டிங்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நேம் போர்டு வைக்கிறதுக்காக வேண்டி அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா எலிவேஷன் பர்பஸ்க்காக வேண்டி இந்த மாதிரி வளம் எத்தி ஒரு க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சராக வந்து கொண்டு வருவோம் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக வாட்டர் பார்டர் அப்படிங்கிறத நம்ம பில்டப் பண்ணியாக வந்து ஆகணும் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாட்டத்தில் சின்னதாக ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி வந்து கொடுத்துருப்போம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு வந்து அது புரியும் ஸோ அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாம் கண்டிப்பாக இந்த சன்ஷேட்ஸு அதுக்கப்புறம் இந்த எலிவேஷனில் இது மாதிரி நாம் கண்டிப்பாக கொடுத்தே வந்து ஆகணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேரபெட் வாலில் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ரு பார்டர் வந்து நம்ம கொடுப்போம் இந்த வாட்ரு பாரோட சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்ஸ்லையும் வித்தியாசப்படும் அதாவது பேரபெட் வாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை இன்ச்சி அந்த அகலத்தில் வந்து நம்ம வாட்ரு பாட்டில் கொடுக்கலாம் அதோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை இஞ்சி வந்து இருக்கலாம் அதே மாதிரி சன்ஷேடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் இஞ்சி அகலமும் ஒரு அரை இஞ்சி திக்னஸும் இருக்கிற மாதிரி நம்ம வாட்ரு பாட்டில் வந்து கொடுக்கலாம் சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ரு பாட்டில்ஸ் வந்துட்டு பைப்லேயே வந்து கொடுப்பாங்க அது மாதிரியும் நம்ம வந்து நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ இந்த வாட்ரு பாட்டில் வந்து நம்ம கட்டுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட ரேஷியோ வந்துட்டு நம்ம உறுதிப்படுத்திக்கணும் ஸோ அது வந்துட்டு கரெக்டாக ஒரு லாங் லைஃபாக அந்த ஸ்டக்சரில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெயின் வாட்டரு பீடிங் அல்லது பார்டர்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ இதோட யூஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மழை காலங்களில் அது மட்டும் இல்லாமல் தண்ணி வந்துட்டு மேலே மொட்டை மடியிலலாம் இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து நமக்கு வெளியேறணும் அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஷேடில் பட்டு நமக்கு வர்றப்போ வந்து அந்த சன்ஷேடு வழியாக கீழே வந்துட்டு அந்த தண்ணி வந்து வரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்ஷன் வந்து கொடுக்கும் பொழுது அது வந்துட்டு அந்த ப்ரொஜெக்ஷன் மேலே பட்டு அது வந்து கீழே வந்து உளுந்துடும் இன்கேஸ் இந்த ப்ரொஜெக்ஷன் வந்து நம்ம கொடுக்கலனா வந்து பார்த்திங்கன்னா சன்ஷேட்டில் உழுவுற அந்த தண்ணி த்ரூ அவுட்டாக கீழே உழாம அப்படியே தேங்கிக்கிட்டே நிற்கும் நீங்கள் மழை காலத்தில் இந்த வாட்டர் பாட்டில் கொடுக்காத வீட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி வந்துட்டு அப்படியே சொட்டு சொட்டாக வந்து தேங்கி நின்றுக்கிட்டே இருக்கும் அந்த சன்ஷேட்லையும் அதுக்கப்புறம் இந்த எலிவேஷன்லாம் நம்ம வந்து ரூஃபில் இழுக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா லிட்டர் லவில் இருக்கிறோம் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ அந்த இடத்துல தண்ணி லாங் லைஃபாக ரொம்ப நேரமாக பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெயிண்ட் போவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு போகும் அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் போகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராக்ஸ் ஃபார்மாக வரைஞ்சிடும் நிறைய இடத்துல வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த சன்ஷேடு கார்னர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாலோட கார்னர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேரப்பட்டு வாலோட டாப்பு இந்த இடத்துலலாம் கிராக் வர்றதுக்கு முக்கிய காரணமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி தான் இந்த தண்ணி வந்துட்டு அதிகமாக தேங்க தேங்க அதாவது இந்த செவத்தில் வந்து வழிய வழியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட்லேருந்து அந்த பில்டிங்கோட அந்த குவாலிட்டியே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து கரைச்சிரும் கம்மியாகிடும் நாளடைவில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் தான் வந்துட்டு லீக்கேஜு அதுக்கப்புறம் கிராக்ஸு ஸ்ட்ரக்சர் ஃபெயிலியருக்கு கூட இது தான் வந்து காரணமாக இருக்குது இது நிறைய பேர் ஒரு சின்ன விஷயந்தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அதை வந்து செய்யாமல் விட்டுருவாங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாளடைவில் பெரிய ப்ராப்ளமாக வந்து நமக்கு வரும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்து இந்த பாதிப்புகள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெயின் வாட்டர் பாட்ரு இல்லாத தான் காரணம் இந்த ரெயின் வாட்டர் பாட்ரு சில பேர் வேலை மிச்சமாக சொல்லிட்டு நாம் வந்து இப்போ பைப் வச்சு போடுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி வெளியே இழுப்போம் அப்படின்னு சொன்னோம்ல சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நூலை வச்சு சின்னதாக பல்ல மாதிரி ஒரு லைன் மட்டும் இழுத்து விட்ருவாங்க இந்த சன்ஷேட்டில் அதுக்கப்புறம் எலிவேஷன்லாம் ஸோ அது வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்லெஸ் தான் அது மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா அது அப்போதைக்கு யூஸாக இருக்கும் இந்த ப்ரொஜெக்ஷன் மாதிரி இல்லாமல் நூலில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி இந்த ரெயின் வாட்டர் பாடர் பண்ணுறது ஆனால் நாளடையில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்துட்டு யூஸ் நமக்கு ஆகாது திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி தேங்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் இந்த கிராக்ஸு எல்லா ப்ராப்ளமே நமக்கு வரும் அதனால் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறப்ப இந்த ரெயின் வாட்டர் பீடிங் ஒர்க்ஸ்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கங்க மேலும் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான டவுட்ஸ் இருந்தாலும் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அவங்களோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனையும் கமெண்ட் செக்ஷன்லையும் நான் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் விப்டேல மீட் பண்ணுறேன் ஆன்டெல் தென் யூன் வித் டெல்டா பில்டர்ஸ் பை பாய் தன்